சென்னையில் எப்படி வெல்கம் ஹோட்டல்னு சொல்லப்போற ஒரு உடுப்பி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸா இருக்கும், அதே மாதிரி வேலூர்ல நாங்க கண்டுபிடிச்ச இந்த ஹோட்டல்ல குவாலிட்டியும் சரி டேஸ்டும் சரி எல்லாமே ப்ராப்பர் அத்தட்டிக் உடுப்பி ஸ்டைல தாங்க இருக்கும். இந்த ஹோட்டலோட பேரு அப்பூர்வா சவுத் கேஃபே. இந்த ஹோட்டல் கரெக்டா எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. ஸோ நாங்கள் இங்கே என்ன வாங்கி ட்ரை பண்ண கேட்டிங்கன்னா, சாம்பார் இட்லி, பொடி இட்லி, பொடி தோசை, மசால் தோசை, மதுரு வடை, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம், கூடவே ஒரு காஃபி வாங்கியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவில் இருந்தால் மெதுவோட தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த காம்போவில் சவு சவு பாத்துன்னு சொல்லப்போற உப்புமா கேசரி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் ட்ரை பண்ண அந்த கேசரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லாமல் கரெக்டான ஸ்வீட்டோட சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ண உப்புமா ப்ராப்பர் உடுப்பி ஸ்டைலையும், அதுக்கப்புறம் ட்ரை பண்ண அந்த வெண்பொங்கல் நம்ம ஊர் ஸ்டைலையும் பண்ணியிருந்தாங்க. சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்ல பக்காவா இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண அந்த மசால் தோசை ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்தது. நார்மலா ஒரு கடைக்கு போய் மசால் தோசை சொன்னா எவ்வளவு பெருசு போட்டு தருவாங்க நம்ம ஊர்ல, அந்த சைஸ்லயே வந்து காம்போல கொடுத்திருந்தாங்க. இந்த தோசை வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள இருந்த அந்த உருளைக்கிழங்கு வந்து பட்டாணி எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிடறதுக்கு உண்மையிலே சக்கத்தா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து ட்ரை பண்ண இந்த மதுரை வடை நல்லா சுட சுட கொடுத்திருந்தாங்க, இது கூட சட்னியை தொட்டு சாப்பிடறதுக்கு அருமையா இருந்தது. அடுத்து ட்ரை பண்ண இந்த தட்டை இட்லி நல்லா சூப்பர் சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருந்தது. இது கூட கொடுத்திருந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ஸ்டைல் இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது எதுன்னு கிட்ட கிடைக்கிற இந்த சாம்பார் இட்லி தாங்க. நல்லா ஒரு ரெண்டு இட்லியை வச்சு அதுக்கு மேல தழும்பு தழும்பு சாம்பார் ஊத்தி தருவாங்க, சாப்பிடறதுக்கு உண்மையிலே சக்கத்தாவும். அதுக்கப்புறம் வெல்கம் ஹோட்டல்ல நம்ம சாம்பார் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஃபைனலா ட்ரை பண்ண இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கிறது நல்லா இருந்ததுங்க. நீங்க வேலூர்ல இருந்தாலும் சரி, நீங்க எப்பனா சென்னை டு பெங்களூர் டிராவல் பண்ணும்போது இன் பிட்வீன்ல ஒரு நல்ல தரமான வெஜ் ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சு கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. கொடுத்த காசுக்கு செம ஒர்த்தா இருக்கும். தேங்க்யூ சோ மச். பாய்.